ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? மாஸ்டர் பட விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நடிகர் விஜய் திடீரென சந்தித்திருக்கிறார். மாஸ்டர் படம் திரையரங்குகளில் வெளியாவதை அடுத்து அது தொடர்பாக முதலமைச்சர் அவர் சந்தித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்ன காரணங்களுக்காக அவர் சந்திப்பதாக சொல்லப்படுது? லாவண்யா, இந்த மாஸ்டர் திரைப்பட விவகாரம் சம்பந்தமாக நேற்று இரவு நடிகர் விஜய் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாஸ்டர் திரைப்படத்தை பொறுத்தவரை பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக மாஸ்டர் திரைப்படம் வெளியாகும் என்று தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து அந்த தகவல் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் எந்த தேதியில் அந்த திரைப்படம் வெளியாகும் என்ற அந்த அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் மாஸ்டர் திரைப்பட விவகாரம் சம்பந்தமாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேற்று இரவு அவருடைய இல்லத்தில் முதலமைச்சருடைய இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் பொழுது படக்குழுவினர் நடிகர் விஜயுடன் இருந்து படக்குழுவினர் இணை தயாரிப்பாளர் அஜித்குமார் உள்ளிட்டவர்களும் உடன் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது தற்போதைய நிலையில் பார்த்தோம்னால் இந்த கொரோனா சூழல் காரணமாக திரையரங்குகள் பார்த்தோம் என்றால் 50% பார்வையாளருடன் இயங்கி வருவதற்கான அனுமதியை தமிழக அரசு ஏற்கனவே கொடுத்துள்ளது. இந்த நிலையில் 100% பார்வையாளருடன் இயங்குவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று நடிகர் விஜய் மற்றும் தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து முதலமைச்சருடன் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பு என்பது நேற்று இரவு 10 மணிக்கு மேலாக தமிழக முதலமைச்சருடைய இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. மிகவும் ரகசியமாக இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாகத்தான் தகவல்கள் கிடைத்துள்ளன. தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்றதற்கான அந்த தகவல் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் நேற்று இரவு சந்தித்து இந்த மாசப்பட விவகாரம் தொடர்பாக பேசியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில்ராஜா, நடிகர் விஜய் முதலமைச்சரை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. திரைத்துறை வட்டாரங்களாகட்டும் படக்குழுவின் வட்டாரங்களாகட்டும் என்ன காரணங்களுக்காக சந்தித்திருப்பதாக பேசப்படுது? லாவண்யா, நம்ம செய்தியாளர் ஸ்டாலின் குறிப்பிட்டது போலவே இந்த மாஸ்டர் திரைப்படம் சம்பந்தமாகத்தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தீபாவளி அன்று இந்த திரையரங்குகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கியிருந்தாலும் தமிழக அரசு 50% பார்வையாளர்களுடன் தான் இயங்க வேண்டும் என்று திரையரங்குகளுக்கு கூறியிருந்தது. இந்த நிலையில் ஆனால் அந்த சமயத்தில் வெளியான திரைப்படங்கள் 50% பார்வையாளர்களுடன் இயங்கும் பொழுதும் பெரிய திரைப்படங்கள் வந்து வெளியாகாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏனென்றால் முழுமையான ஒரு அரங்கம் நிறைந்த காட்சிகளோடு திரைப்படங்கள் வெளியானால்தான் ரசிகர்களின் வருகை அதிகமாக இருக்கும். அப்பொழுதுதான் பெரிய திரைப்படங்களுடைய அந்த பட்ஜெட்டை திரும்பி எடுக்க முடியும் என்று தயாரிப்பாளர்கள் நம்புகின்றனர். இதன் காரணமாகத்தான் தற்போது பொங்கலுக்கு வெளியிட திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய மாஸ்டர் படக்குழுவினர் தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் 100% இருக்கைகளுடன் திரையரங்குகள் இயங்குவதற்காக அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படமானது வரும் 13ஆம் தேதி வெளியிட தற்போதைய நிலையில் தயாரிப்பாளர் லலித் திட்டமிட்டிருக்கிறார். எனவே கிட்டத்தட்ட அனைத்து திரையரங்குகளிலும் இந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் 80% அல்லது 100% இருக்கைகளுடன் திரையரங்குகள் இயங்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதே கோரிக்கையை தான் விஜயும் வலியுறுத்தியிருக்கிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. லாவண்யா, செந்தில்ராஜா, மாஸ்டர் திரைப்படம் எப்போது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? மேலும் இது குறித்து என்னென்ன விஷயங்கள் இதுவரை மாஸ்டர் திரைப்பட குழுவினர் சந்தித்திருக்கிறார்கள்? லாவண்யா, இந்த மாஸ்டர் திரைப்படமானது வெளியீட்டிற்கு கடந்த மார்ச் மாதமே தயாராகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த படத்தை வந்து வெளியிடுவதற்காக தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டிருந்தது. அந்த சமயத்தில்தான் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. முதலில் 20 நாட்களுக்குள் முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஊரடங்கு நீடித்துக் கொண்டே சென்றதால் இந்த படம் வந்து வெளியாகுவது தாமதமாகிக் கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு ஜனவரி 13ஆம் தேதி படத்தை வெளியிடுவதற்காக தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. ஒருபுறம் திரையரங்குகள் உரிமையாளர்களோடு பேச்சுவார்த்தை, இன்னொரு புறம் விநியோகஸ்தர்களோடு பேச்சுவார்த்தை, இதெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஏரியாக்களிலும் அந்த வியாபாரமும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்போது இந்த இருக்கைகளை அதிகரித்து கொடுக்குமாறு தமிழக முதல்வரை சந்தித்து நடிகர் விஜய் உள்ளிட்ட நடிகர் விஜய் லலித்குமார் உள்ளிட்ட பலரும் அந்த படக்குழுவை சேர்ந்தவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். லாவண்யா, இது தொடர்பாக முன்னறிவிப்பு எதுவுமின்றி திடீரென சந்தித்திருக்கிறார்களே, இது குறித்து என்ன சொல்லப்படுது செந்தில்ராஜா?
லாவண்யா, இது வந்து ஒரு திரைப்படம் வெளியீடு, அது மட்டும் இல்லாமல் ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கப்படுகிறது. இதை வெளிப்படையாக சந்திக்க வேண்டாம் என்று படக்குழுவினர் திட்டமிட்டிருந்திருக்கிறார். இதன் காரணமாகத்தான் மிக ரகசியமாக வந்து இந்த சந்திப்பை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் நேற்று இரவு 10 மணிக்கு மேல் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் வெளியே வர வேண்டாம், திரைப்படம் வெளியாக வேண்டும், அதில் எந்த சிக்கலும் நீடிக்கக்கூடாது, அதே சமயம் தங்களுக்கு நஷ்டமும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு நோக்கில் தான் முதல்வரை சந்தித்து அந்த அனுமதியை கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தற்போதைய சூழலில் திரையரங்குகள் திறக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆனாலும் பெரிய திரைப்படங்கள் வெளியாகவில்லை, குறிப்பாக சிறிய பட்ஜெட் திரைப்படங்கள் தான் வெளியாகிறது. தீபாவளி பண்டிகையின் போது 2 திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும் அந்த திரைப்படத்திற்கும் போதுமான வரவேற்பு கிடைக்கவில்லை. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்போது இந்த திரையரங்குகளை முழு இருக்கைகளுடன் இயங்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த படக்குழு மாஸ்டர் படக்குழு தரப்பில் வந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. லவண்யா, தகவல்களுக்கு நன்றி. செந்தில் ராஜா. ஸ்டீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?